இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில பேசிக் சி ப்ரோக்ராம்ல ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, ஆப்ரேட்டர்ஸ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா, சம் கால்குலேஷன்ஸ், சம் கால்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறது ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு different types of operators. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவோம்னா, different type of operators. So first நம்ம பார்க்க போற ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ல இதெல்லாம் வரும்னா, பிளஸ் மைனஸ் இதெல்லாம் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்கும். ரிலேஷன் ஆப்ரேட்டர்ல less than equal to, greater than equal to, not equal, equality, so இதெல்லாம் ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ்ல வரும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் அண்ட் ஆர் அண்ட் நாட். அண்ட் தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் ஆகும்னா, இந்த நம்ம அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுல பிளஸ் மைனஸ், அதாவது பிளஸ் மைனஸ் இதெல்லாம் ஜஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டீங்கன்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் தென் கண்டிஷன் ஆப்ரேட்டர், எக்ஸ்பிரஷன் ஒன், எக்ஸ்பிரஷன் டூ அண்ட் எக்ஸ்பிரஷன் த்ரீ. ஓகே, ஸோ அண்ட் தென் வேற என்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பார்த்தீங்கன்னா, இன்க்ரிமெண்ட்டை பொறுத்தவரையும் என்னெல்லாம் இருக்கும்னா, ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் எப்படி வரும், பிளஸ் பிளஸ் ஏ. அதே போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா பிஓஎஸ்டி, போஸ்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா எப்படி வரும், ஏ பிளஸ் பிளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் டேட்டாவை ஸ்டோர் பண்றேன். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ண. ஓகே, இது காமன் ஸ்டஃப். ஸோ அதே மாதிரி தான் டிக்ரிமெண்ட்டும், டிக்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் திங், ப்ரீ அண்ட் போஸ்ட். இஸ் அ ப்ரீ, ப்ரீங்கிறத எப்படி யூஸ் பண்ணுவோம், ப்ரீங்கிறது மைனஸ் மைனஸ் ஏ. அதே போஸ்ட்ங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவோம், ஏ மைனஸ் மைனஸ், ப்ரீ அண்ட் போஸ்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ மெயினாக இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது சம் டேட்டா, இப்போ ஏ ஈக்குவல் டு டென்னுங்கும் போது ஏ பிளஸ் ஒன் ஒரு ஒன் டேட்டா மூவ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் யூஸ் ஆகும். டிக்ரிமெண்ட்டுங்கிறது சம் டேட்டா, அதாவது ஏ ஈக்குவல் டு டென்னுங்கும் போது அது எயிட் ஒரு செவனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு டிக்ரிமெண்ட் யூஸ் ஆகும். ஸோ ஆப்ரேட்டருங்கிறது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா, டு பி பெர்ஃபார்மிங் சம் கால்குலேஷன்ஸ், சம் கால்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஆப்ரேட்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் போகிறதுனா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நம்ம அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸை மிங்கிள் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு பி கிவன் சம் கன்ஸ்ட்ரைன்ட். ஓகே, வெதர் த கண்டிஷன் டு பி செக்ட். ஸோ கண்டிஷன்ஸை செக் பண்ணுறது தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், சேலரி இஸ் கிரேட்டர் தென் 2000 இருந்தா யூ கேன் கிவ் சம் போனஸ், கிவ் சம் போனஸ். ஓகே, ஸோ மேக்சிமம் அப்ளிகேஷன், ஓகே, பில்லிங் அப்ளிகேஷன்ஸ், பில்லிங் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், மெயினாக பில்லிங் அப்ளிகேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ், எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, எல்லா அப்ளிகேஷன்ஸுமே காமனாக நம்ம யூஸ் பண்ணுவோம், பில்லிங் அப்ளிகேஷன், ஆர்எல் சாஃப்ட்வேர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், சம் ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட்ஸை பை பண்ணுறது, பை, ஓகே, ப்ராடக்ட் பை பண்றது, ப்ராடக்ட் பை அண்ட் கேட்டகரி, கேட்டகரி பை பண்றது, ப்ராடக்ட பை பண்றது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மெயினா என்ன யூஸ் பண்ணுவோம்னா,
you can using as an control statements. Control statement ங்கிறது some constraint. ஒரு சாஃப்ட்வேர்ஸ் நீங்க டெவலப் பண்றீங்க, அந்த சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயிட் ஐடி வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 101 ஆர் யூ கேன் செக் தட் எம்ப்ளாயி ஐடி. அண்ட் யூ சேலரி இஸ் கிரேட்டர் தென் சம்திங் ஆர் யூ கேன் கிவ் சம் டிஸ்கவுண்ட் ஆர் சேலரி இஸ் கிரேட்டர் தென் சம்திங்னா என்ன பண்ணுவோம், யூ கேன் கிவ் சம் போனஸ் ஓகே ஆர் யூ கேன் கிவ் சம் சேலரி ஹைக். சேம் அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட், இஃப் த டோட்டல் ப்ராடக்ட் ஒன் ப்ராடக்ட் இஃப் த டோட்டல் இஸ் கிரேட்டர் தென் சம்திங்னா you can give some you can give something benefit to the customers. So other less pannu total less pannadhu 100 rupees less pannadhu 200 rupees less pannadhu. So idella vandu edhula varumna control statements at base panni work pannu. So branching gnadhu vandu main ah single time execution, single time executions ah branching, single time execution enna solluvanga branching solluvanga. So looping is an iteration process. Looping is an multiple time you can data or multiple times data vaangraina looping sochi use pannu okay na more than one data, more than one data vandu neenga get pandreenga na looping use pannu. So multiple time executions illama looping. Branching is a single time execution based panni use pannu okay na. So branching la neenga edala use pannuveenga nu paathinga if else statement, nested if else statement, else if ladder, switch statement, இதெல்லாம் branching ல யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. சோ லூப்பிங் எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், for, while, do while, nested for loop, இதெல்லாம் லூப்பிங்ஸ் ல வரும் ஓகே. சோ இது branching and looping, this is a branching and a looping. So for example I can do as a branching. So the branching ல நான் வந்து ஒரு if else statement write பண்ணேன்னு வெச்சுக்கோங்க, is an if else statement, ஒரு if else statement write பண்றேன் ஓகே. சோ if my condition, if my condition statement statement else part, else is a smaller else part statement. So ipo na enna pandren, if else koduthu or condition kudukuren, enna kudukuren, if salary is greater than 20,000 a irunda you can give some bonus or you can give some salary something. So idu da nammoda constraint okay, idu nammoda constraint. In the condition true appadina the statement print pannum, suppose in the condition false na in the statement print pannum okay. So idu vandu if else okay la. So next session la we can go through on nested if else, else if ladder, switch, இதெல்லாம் நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் ஓகே பை.